கிஃப்டர் கிஃப்டர்த்தரம் கிஃப்டராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலைப்பு தெரியுமா, நம்மளை சீர்படுத்தி மறுபடியும் நிலைநிறுத்துகிற தேவன். இதற்கு ஆதாரம் எடுத்த வசனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆமோஸ் 9:11-12 வாசிக்கிறேன், கேளுங்க. ஏதோமில் மீதியானவர்களையும் நாமம் விளங்கிய சகல சாதிகளையும் வசமாக்கிக் கொள்ளும்படிக்கும் அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிட்டு அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கருத்து சொல்கிறார். அதாவது கர்த்தர் என்ன பண்ணுவாரா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிட்டு அதை நிலை நிறுத்துவாராம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிற வார்த்தைன்னு தெரியுமா, இன்னைக்கு நம்மளும் அநேக காரியங்களை தோற்று போயிருக்கோம் இல்லையா. நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலாகட்டும், இல்லை வந்து நம்ம வேலையிலே ஆகட்டும், நம்ம படிப்புலேயே ஆகட்டும், நம்ம குடும்ப வாழ்க்கையிலே ஆகட்டும், தோற்று போன நிலைமையில நீங்கள் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கர்த்தத்தை திரும்பும்போது நம்மளை கர்த்தர் சீர்படுத்தி பூர்வ நாட்டில் இருந்து போல் ஸ்தாபிப்பார். நீங்கள் சொல்ல என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, சுகமே இல்லைன்னு சொல்கிறீங்களா, இன்றைக்கி கர்த்தர் நம்மளுக்கு நம்ம பலன நம்மளுக்கு மறுபடியும் தண்டு நம்மளை சுகப்படுத்தி நம்மளை சந்தோஷம் அடைய செய்வார், தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார். ஏன்னா நம் கர்த்தர் அன்புள்ளவர். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துக்கு சிறைப்பு போனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கர்த்தர் மறுபடியும் அவங்கள இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதே போல் என்னாச்சு, அதாவது கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தாங்க, அதாவது இஸ்ரேல் தேசம் ஆச்சு இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணாங்க, அவங்க தப்பு செய்யும் போது பாபிலோனுக்கு சிறைப்புறாங்க. ஆனால் கர்த்தர் மறுபடியும் நெகேமியா காலங்களில் திரும்ப கொண்டு வந்து ஆலங்கத்தை கட்டி மக்களாக அங்கே வாழ செய்கிறாங்க. அதே போல தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நீங்கள் தோற்று போயிருக்கீங்க, விழுந்து போயிருக்கீங்களும் சரி, விழுந்து போன தாவீது கூடாரத்தை திரும்ப கட்டுகிற தேவன் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம விழுந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போன சுகத்தை எல்லாத்திலையும் திரும்ப எடுப்பிட்டு திறப்புகளை அடைத்து பழுதாய் போன்றை சீர்படுத்தி பூர்வ நாட்டில் இருந்த போல் அதை ஸ்தாபிப்பாராம். இதை சேகர கருத்தை சொல்லிதான் இருக்கு. அதனால் சோர்ந்து போகிறீங்க, ஐயோ என்னால் ஜெர்மன முதல்ல ஜெபிக்க முதல்ல அடிக்கடி விழுதுன்னு சொல்லிங்களா, கருத்தர் உங்களை திரும்ப நிலைப்படுத்தி உங்களை சீர்படுத்துவார். அதனால் கலங்காதீங்க, சோர்ந்து போகிறீங்க. நம்ம அது பண்ணிட்டு ஜெர்மன்லாமா, எங்கள் அன்பின் பொருள் ஒப்பிட வேண்டியதுமே நாளுக்காக இழக்க நின்றுப்போம். என்னால் நீர் பேச நல்லா நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி. இந்த நாளிட கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் எதில் விழுந்து போயிருந்தாலும் சரி, கருத்தர் அவங்களை கை தூக்கி எடுங்கப்பா, அவங்களை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பூர்வ நாட்கள் இருந்த போல் அவங்களை ஸ்தாபிங்க. அப்போ இதை செய்கிற கருத்துன்னு சொன்னபடி கர்த்தர் நீங்கள் செய்து முடிக்கிற காய் சொல்றதுங்க தவிர எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறட்டும், எல்லா பலவீனங்களும் பலனாய் மாறட்டும், ஏக சுகவீனங்களும் அப்பா சுகமாய் மாறும். நாங்கள் சுபிக்கிறமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிள்ளைங்க எலும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க முடியும். நான் மாற்றம் மகிழ்ப்பட்டோம் பிடாக்குமாரி பிரச்சனை கூடான் பிள்ளை செலுத்தமே அப்படி சகல துளிகான மொழி வரைக்கும் செலுத்தங்க தமிழ் மீட்பம் ரஷ்மை பேசு நீரின் நாம் தெரிஞ்சவங்களுக்கு அப்படவே ஆமேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மளை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நம்மளை மகிமைப்படுத்துவார். அது கருத்துக்கு சுத்தமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கருத்து உங்களை ஆசிரிப்பாராக. தேவனுக்கு மட்டுமே மகிழ்ந்தாகட்டும். ஆமேன். அல்லேலூயா.